எக்ஸசைஸ் 8.3 செகண்ட் சம். ஏ சாலிட் இஸ் இன் த ஷேப் ஆஃப் சிலிண்டர் சர்மௌண்டடான ஹெமிஸ்பியர். சிலிண்டர் ஹெமிஸ்பியர் மேலே இருக்கு. டயாமீட்டர் அண்ட் த ஹெயிட் வந்து 21 சென்டிமீட்டர் அண்ட் 25.0 சென்டிமீட்டர். அப்படின்னா வால்யூம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க, சரியா? ஸோ இதோட தமிழ் கொஸ்டின் அப்படி எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு கன உருவம் அரைக்கோளத்தின் மீது சிலிண்டர் அமைந்த வடிவில் உள்ளது. அதோட ரேடியஸ் வந்து 21 சென்டிமீட்டர், ஹைட் வந்து மொத்த உயரம் வந்து 25.5 சென்டிமீட்டர் எனில் அதன் கன அளவை காண்க. ஸோ இது எந்த மாதிரி உருவம் இருக்குங்கிறத ஒரு படம் மூலமாக போடலாம். ஃபஸ்ட்டு சிலிண்டர் இருக்குது, அது யார் மேலே இருக்காங்க? சிலிண்டர் சர்மௌண்டட் ஆன ஹெமிஸ்பியர். ஸோ சிலிண்டரை வந்து ரெக்டாங்கிள் மாதிரி போடுங்க, ஹெமிஸ்பியரை ஆஃப் சர்க்கிள் ஹெமிசர்க்கிள் மாதிரி போடுங்க. ஸோ ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 21 சென்டிமீட்டர். 21 சென்டிமீட்டர் ரேடியஸ் இல்லை, நல்லா பாருங்கள், டயாமீட்டர் விட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேடியஸ் அதில் பாதி, 21 பாதி எவ்வளவு? 10.5. நீங்கள் 10.5 வைக்கலாம், இல்லை 21 பாதி 21/2 கூட வச்சுக்கலாம், தப்பு இல்லை. அப்புறம் மொத்த ஹைட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 25.5 கொடுத்துருக்காங்க. 25.5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. நான் அப்போவுமே சொல்லியிருக்கேன், எனக்கு ஹைட்டு மொத்த ஹைட்டு தேவை இல்லை, எனக்கு ஹைட் எப்போவுமே தேவை, கோனுக்கோ சிலிண்டருக்கோ மாத்திரம்தான் தேவை. ஸோ இந்த ஹைட்டு மட்டும் எவ்வளவுன்னு வேணும், இந்த ஹைட்டு மட்டும் எவ்வளோன்னு வேணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள், இது எவ்வளவோ அதுதான் இந்த ஹைட்டு. ஸோ இது 21/2/2 10.5. ஸோ இதுவும் 10.5 தான் இருக்கும். அப்புறம் இது பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 25/10.5 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் உங்களுக்கு 15 சென்டிமீட்டர் தான் யாருக்கு இருக்கும்? சிலிண்டரோட ஹைட் மட்டும் இருக்கும். ஸோ அவ்வளோதான், படத்தில் எழுத வேண்டிய தேவையில்லை, இவ்வளோதான், ஒர்க் முடிஞ்சிருச்சு. எதில் முடிச்சுக்கணும்? சிலிண்டர்னா ரெண்டு வேல்யூ, ரேடியஸு ஹைட்டு, ஹெமிஸ்பியருக்கு ஒரு ரேடியஸ். மொத்தத்தில் ரேடியஸ் ஹெமிஸ்பியருக்கு ஒரு வேல்யூ, சிலிண்டருக்கு ரெண்டு வேல்யூ வேணும். இருக்கான்னு பாருங்கள், ரெண்டு வேல்யூ இங்கே இருக்குது, ஹெமிஸ்பியருக்கு ஒரு வேல்யூ, முடிஞ்சு போச்சு. டைரெக்டாக நம்ம க்வெஸ்சனுக்கு வரலாம். ஃபைண்ட் த டோட்டல் வால்யூம் கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் வால்யூம் மொத்த கன அளவு ஈக்குவல் டு யாரோட கன அளவுலாம்? வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர். வால்யூம் ஆஃப் உருளையின் கன அளவு, உருளையின் கன அளவு கூட்டல் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர்னா அரைக்கோளத்தின் கன அளவு. வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் அரைக்கோளத்தின் கன அளவு. ஸோ இந்த லைன் எழுதிட்டிங்கன்னா ஒரு மார்க், படத்துக்கு தனி மதிப்பெண் கிடையாது. பட் இந்த லைன், இந்த ஃபார்முலா எழுதிட்டிங்கன்னா ஒரு மார்க். டோட்டல் வால்யூம்னா ரெண்டு வால்யூம் அப்படியே ஒரு லைன் எழுதிட்டிங்கன்னா ஒரு மார்க் கிடச்சிடும். அப்புறம் ஃபார்முலா, ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். வால்யூம் ஆஃப் சிலிண்டருக்கு ஃபார்முலா என்னது? π r² h. வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியருக்கு ஃபார்முலா என்னது? 2/3 π r³. 2/3 π r³ காமனாக இதெல்லாம் எடுக்கலாம், பை எடுக்கலாம், ஆர் ஸ்கொயர் எடுக்கலாம். இப்போ உள்ளே யார் இருக்கா? ஹெச் இருக்கும், ஒரு 2/3 இருக்கும், இன்னொரு ஒரு ஆர் இருக்கும், முடிஞ்சபட்சா. ஸோ பைக்கு பதிலாக 22/7 எடுக்க சொல்லலை, ஆனால் இது கேன்சல் ஆகிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு 21 இருக்கா, ஈஸியாக கேன்சல் ஆகுமா? ஸோ 22/7 நீங்கள் போட்டுக்கலாம், கேன்சல் ஆகிற மாதிரி இருக்கிறதுனால. ரேடியஸ் எவ்வளவுன்னா 10.5 போடலாம், இல்லைனா 21/2 போடலாம். நான் என்ன சொல்லியிருக்கேன், 21/2 போட்டிங்கன்னா கேன்சல் ஆக வசதியாக இருக்கும். எத்தனை டைம் போடணும்? 2 டைம் போடணும், r² 2 டைம்ஸ் போடணும். ப்ராக்கெட்டுக்குள்ளே வாரம், ப்ராக்கெட்டுக்குள்ளே யார் இருக்கா? ஹெச்சு. ஹெச்சோட இது என்னன்னு கேட்டால் 25.5 போட்டுறாதீங்க. ஹெச்சுங்கிறது யாரோட ஹெச்சு? இந்த ஹெச் அப்படியே ரிவர்ஸில் வாங்க. இந்த ஹெச் எங்கே வந்துச்சு? இங்கே இருந்து. இந்த ஹெச் எங்கே? சிலிண்டரோட ஹெச்சு. ஸோ சிலிண்டரோட ஹெச் எவ்வளவு? 15 + 2/3. ஆர் எவ்வளவு? 21/2. ஸோ இது ரெண்டு சேர்ந்து ஒரே வேல்யூ, சரியா? ஸோ 2க்கு 2 கேன்சல், இது கேன்சல் பண்ணேன், 7. இங்கே யாரெல்லாம் கேன்சல் பண்ணாங்க? 7, 3, 21. அப்புறம் இந்த ரெண்டை வச்சு இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 11 கிடைக்கும். ஸோ பேலன்ஸ் யார் இருக்கா? 11 இருக்குது, ஒரு 3 இருக்குது, ஒரு 21/2 இருக்குது. இங்கே யார்? 15 + 7. 15 + 7 உங்களுக்கு வந்து 22 வந்து திரும்ப கிடைக்கும். 22 இதையும் கேன்சல் பண்ணிங்க, 11 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண 121, 121, 3, அப்புறம் ஒரு 24 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட ஆன்சர் 7623 அப்படின்னு வந்து கிடைக்கும். யூனிட் என்ன யூனிட் வரும்? எல்லாமே சென்டிமீட்டர். கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்குது என்னது? வால்யூம் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ வால்யூம்க்கு என்னது? சென்டிமீட்டர் க்யூப்னு போடணும். ஏரியானா ஸ்கொயர், வால்யூம்னா க்யூப், இதை மனசில் வச்சுக்கணும். எந்த ஏரியானாலும் சரி தான், டிஎஸ்ஏ சிஎஸ்ஏ வலைபரப்பு மொத்த பரப்பு எதை காட்டாலும் ஏரியானா ஸ்கொயர், வால்யூம் கன அளவுனா க்யூப். ஸோ இது இப்படியே போடலாம், இல்லைன்னா ஆன்சர்னு என்ன செய்யலாம், ஒரு தடவை எடுத்து எழுதலாம். ஆன்சர் என்ன எழுதணும்?
A solid, the total volume of the solid equal to 7623 centimeter cube.